ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து MySQL. அதில் எப்படி நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி டேட்டாஸை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பேர் என்ன அப்படின்னா XAMPP அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் தான் நம்ம MySQL அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் முதல்ல கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணணும். அந்த பார்ட்டிஷனுக்கு நம்ம பேர் வைக்கணும், அதுதான் இந்த டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டேரெக்டாக டேட்டாவை என்டர் பண்ண முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒன்று தான். அதாவது டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டேட்டா எல்லாத்தையும் ஒரேடியாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. எது எந்த டேட்டா, நேம் எது, ஏஜ் எது, நம்பர்ஸ் எது, ஃபோன் நம்பர்ஸ் எதுன்னு நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால இந்த டேபிள், நம்பர் ஆஃப் டேபிள்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டேபிள்குள்ளே நம்பர் ஆஃப் காலம்ஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா டேட்டாவை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தந்த டேட்டாவுக்குன்னு தனித்தனி இடத்துல வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டோம், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் டேட்டா பேஸில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 things என்ன அப்படின்னா, ஒரு டேபிளில் தான் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். அண்ட் அடுத்தது ரோ. ஒரு ரோ அப்படின்னா ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனோட ரெக்கார்டு தான் ஒரு ரோ டேபிளில். அண்ட் ஒரு காலம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும், இப்போ நான் அட்ரஸ் எடுக்கிறேன்னா அட்ரஸ் மட்டும் வரும். ஸோ ஒரு காலமை தான் ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 things நமக்கு முக்கியமாக தெரியணும். நான் தமிழ் செல்வன், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.